ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குரூப் பி அண்ட் குரூப் சி கேட்டகரிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா தகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வந்து மினிமம் வந்து நீங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணலைங்க, டிப்ளமோ டிகிரி பின்னு வந்து குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் உட்பட வந்து நிறைய டைப்பில் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக ஒரு 143 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரி வந்து வேரியாகும். 44900 இருக்கும், 35400, ஸோ 19900 இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான சேலரி வந்து வேரியாகும். ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. உங்களுக்கு வந்து ஜிப்பரில் தான் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து குரூப் பி அண்ட் குரூப் சி கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. இதிலேயே வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன் டேட்ஸுமே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஸோ எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னா வந்து 30 மார்ச்சுக்குள்ளார வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட் வந்து எப்போ டவுன்லோட் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 17th ஏப்ரல் அன்றைக்கி உங்களுக்கு நான் எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ ஒரு சில கேட்டகரிக்கு வந்து மார்னிங் இருக்கும். ஸோ அதே அன்னைக்கே வந்து உங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் எக்ஸாம் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் டேட்டில் தான், ஆனால் வந்து உங்களுக்கு வந்து டைமிங் மட்டும் உங்களுக்கு வந்து வேரியாகும். போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து நர்சிங் ஆஃபீஸர் குரூப் பி கேட்டகரியாக இருந்தால் நர்சிங் ஆஃபீஸரு, மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜிஸ்ட்டு, ஜூனியர் இன்ஜினியர்லேயே வந்து பாருங்கள் சிவில் எலக்ட்ரிக்கல், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க 121 வேகன்சி. அதே குரூப் சி கேட்டகரிக்கான போஸ்டிங் வந்து பாருங்கள் டென்டல் மெக்கானிக், அனஸ்தியா டெக்னீஷியன், ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு வந்து அதில் ஒரு 4 டைப் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 9 டைப்பில் போஸ்டிங் இருக்குது. மொத்த வேகன்சி வந்து ஒரு 143 வேகன்சி இருக்குது. அது வந்து பாருங்கள் கம்யூனிட்டி வரை அதுக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் குரூப் பி கேட்டகரிக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நர்சிங் ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பாருங்கள் டிகிரி இல்லைனா வந்து டிப்ளமோவில் வந்து ஜென்ரல் நர்சிங் இல்லைனா வந்து மிட்வை, ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் நர்சிங் கவுன்சிலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேலரி லெவலை பொறுத்த வரைக்கும் 44900 இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 35க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கேட்டகரி வந்து மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேச்சுலர் டிகிரியில் வந்து நீங்கள் மெடிக்கல் லெபரட்டரி சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ரெலவன் ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 35400 வந்து உங்களுக்கான சேலரியுமே இருக்கும். 30 இயர்ஸ்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஜூனியர் இன்ஜினியர்லேயே வந்து பாருங்கள் சிவில் எலக்ட்ரிக்கலாக இருந்தாலுமே நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஸோ அதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலக்ட்ரிக்கல்னா எலக்ட்ரிக்கல் நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து 3 இயர்ஸ் வந்து டிப்ளமோவில் வந்து சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் தான். அதேமாதிரி வந்து எலக்ட்ரிக்கலில் நீங்கள் வந்து டிப்ளமோவில் வந்து நீங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். 35400க்கான சேலரியுமே வந்துருக்கும். 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறீங்க அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக இருந்தால் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனா வந்து எலக்ட்ரிக்கல் நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள், 35400 இருக்கும். குரூப் சி கேட்டகரிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் டென்டல் மெக்கானிக் வந்து எலிஜிபிளாக இருந்தால் நீங்கள் வந்து 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் வந்து சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டென்டல் மெக்கானிக் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 25500 உங்களுக்கான சேலரி இருக்கும். 30 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. அனஸ்தியா டெக்னீஷியனுக்கு வந்து பாருங்கள் டிகிரியில் வந்து நீங்கள் அனஸ்தியா டெக்னாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். 25500க்கான சேலரியுமே வந்துருக்கும். ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து நீங்கள் 12th நீங்கள் பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டரில் 25500க்கான சேலரியுமே இருக்கும். 27 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறீங்க எலிஜிபிள். ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட்க்கு வந்து 12th நீங்கள் பாஸ் பண்ண எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டைப்பிங் ஸ்பீடு வந்து கேட்டிருக்காங்க. 19900 நாங்கள் சேலரியுமே வந்து இருக்கும். ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இருக்குது, அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். ஏஜ் லிமிட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 18 இருக்கணும். அதிலிருந்தால் உங்களுக்கு வந்து ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் வந்து இருக்கும். அதில் வந்து எந்தெந்த பேட்டர்ல உங்களுக்கான சப்ஜெக்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் வரும், ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கான சிலபஸ்மே இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏஜ் லிமிட்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இதில் வந்து இருக்குது. ஸோ அந்த ஏஜ் லிமிட் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அதிலிருந்து உங்களுக்கு வந்து எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, பிடபிள்யூடியாக இருந்தால் பாருங்கள் 10, 13, 15 வந்து உங்களுக்கு வந்து அந்த ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நீங்கள் வந்து பாருங்கள் ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அது வந்து பாருங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ jipmer.edu.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு யூஆர்இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தால் 1500 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 1200 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பிடபிள்யூடியாக இருந்தால் மட்டும் எந்த விதமான ஃபீஸ் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம், சிக்னேச்சர்லேருந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணி எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர் இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும்.
தேங்க்யூ.